ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவிக்ஷா என்டர்டைன்மெண்ட். நம்ம அந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மட்டச்சிங்கியை வெறித்தனமாக வேட்டையாட போகிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மட்டச்சிங்கின்னு பார்த்த உடனேயும் மட்டை மாதிரியாக இருக்குமா அப்படின்லாம் நீங்கள் எதுவும் கற்பனை பண்ண வேணாம். நம்ம ரால் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ரால், அப்புறம் வந்துட்டு நம்ம சிங்கி ரால் இருக்குது பார்த்தீங்களா, இதோட டேஸ்ட்டுக்கு எந்த வகையிலும் குறையாக இருக்காதுங்க. அதோட கறியோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா நம்ம ரால்லாம் நம்ம வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், மினிமமாக நம்ம சிங்கிரால் வாங்கினோம்னா சொல்லவே தேவையில்ல, ரேட்டு அதிகமாகவே இருக்கும். நம்ம ரால் வந்து மினிமமாக ஒரு ரால் வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், மினிமமாக ஒரு 450, அதாவது 450 ரூபாய் இல்லாமல் நம்ம ராலே வாங்க முடியாது. நான் சொல்கிறது கடற்கரை ரேட்டு, மற்றபடி கடைகளெல்லாம் போய் வாங்கினோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அந்தளவு இருக்கும். ஆனால் நம்ம மட்டைச்சிங்கி வந்துட்டு கறியும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும், கறியும் அதிகமாக இருக்கும், விலையும் ரொம்பவே கம்மி. அதை வந்துட்டு மட்டைச்சிங்கி பார்த்தா கொஞ்சம் பயங்கரமாக இருக்கே, இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் யோசிக்கவே வேணாம். ரொம்ப ஈஸி தான், ஒரு சின்ன சின்னதாக ஒரு கத்தி இருந்தால் போதும், அந்த ஓடை லைட்டாக தட்டின முடிச்சுக்கோங்களேன், ஓடை அப்படியே ரெண்டாக உடஞ்சிரும். ரெண்டாக உடஞ்ச உடனேயும் அங்கே பாருங்கள், நம்ம அந்த நண்டு கால் உடச்சி சாப்பிடுவோம்ல, அதே ப்ராசஸ் தான். லைட்டாக அந்த மேலே உள்ள ஓடுலாம் உடையவும் லைட்டாக அந்த ஓடை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டாப்பாக அப்படியே கலண்டு வந்துடும். அதே மாதிரி தான் மண்டையும், மண்டையில் உள்ளதே லைட்டாக நம்ம அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஓடு ரெண்டாகவே கலண்டுரும். கலண்ட உடனே எடுத்தோம்னா அங்கே பாருங்கள் எப்படி நமக்கு தேவையான கறி எப்படி கிடச்சிச்சு பாருங்கள் சாத்தை. அப்படியே இதை இப்போ நீங்கள் மட்டைச்சிங்கி சொல்லுவீங்களா, ராலுன்னு சொல்லுவீங்களா, அப்படியே அப்படியே ரால் மாதிரியே இருக்கு பாருங்கள். ஓன்லி கறி மட்டும்தான் இருக்கும், அதை நல்லா பாருங்கப்பா. இப்போ பார்க்கும்போதே எப்படி சாப்பிட்டேன் போல் இருக்கணும். நல்லா நம்ம இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு, நல்லா கழுவி வச்சு பாருங்கள், கலரை பாருங்கள், ஒயிட் கலரில் இருக்குது. ஏன்னா இதில் லைட்டாக ஒரு கத்தியை வச்சு கீறிக்கிறலாம். ஏன்னா கீறினா தான் நம்ம வந்துட்டு இந்த மசாலாலாம் போடுவோம் பார்த்திங்களா, மசாலாலாம் நல்லா புட்டுச்சு, நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த காரம் அந்த ஃப்ளேவர்லாம் சூப்பராக சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா வேறு லெவலில் இருக்கும் சிங்கிரால் கறி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைட்டாக கீறியாச்சு. கீறினதில் வந்துட்டு லைட்டாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொரிக்கிற மசாலா பொடி போட்டாச்சு, அப்புறம் சிக்கன் 65 பொடி இருந்துச்சு, அதையும் அப்படியே சேர்த்துக்கிட்டாச்சு. அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிற வேண்டிதான், சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு அப்படியே சும்மா அப்படியே ஃபுல்லாக அப்படியே பிரட்டிக்கிற வேண்டிதான். பாருங்கள் பெரட்டினோன்னு எப்படி இருக்கும் பாருங்கள், ஒரு சிக்கன் மட்டன் கறியை அப்படியே பெரட்டினா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். கறிக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, எல்லாம் ஒன்று தான். அப்படி பாருங்கள், கறி கறி தான் அப்படியே, அவ்வளோதான். நம்ம அழகாக ரெடி பண்ணியாச்சு, அப்புறம் அடுப்பில் நம்ம கடாயை காய வச்சுட்டு லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம், நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து அப்படியே வச்சாச்சு. ஒரு பீஸை வச்ச உடனே பாருங்கள் எப்படி சும்மா சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ரெண்டாவது பீஸ் வச்சாச்சு, நம்ம ரெடி பண்ணி வச்சதெல்லாம் அப்படியே சூப்பராக வச்சாச்சு. அது வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம்லாம் எடுக்காதுங்க, கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். இதுதான் இதோட, ஏன்னா கறி தானே, சுத்தமாக கறி மட்டும்தானே இருக்கும், எண்ணெயில் நல்லா ஹீட் பண்ணிட்டு வச்சாலே உடனே வெந்துடும். இங்கே பாருங்கள் கலரையே பாருங்கள், அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்குது. சரி ஓகே, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தானே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் அப்படி சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் சொல்லிட்டு சரி சொல்லி திருப்பி பார்த்தா அங்கே பாருங்கள் ஒரு சைடு செம்மையாக வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக பாருங்களேன். நம்ம பொறிச்ச உடனே பாருங்கள், வெந்த உடனே பார்த்தீங்களா, ஒரு ரால் எந்த ஷேப்பில் இருக்குமோ அதே மாதிரியே வந்துருச்சு பாருங்கள் கறி. செம்மையான கலரு, நல்ல ஃப்ளேவரு, நல்லா சூப்பராக வந்திருக்கு. அங்கே பாருங்கள் நம்ம ரெடி பண்ணியாச்சு, அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை அப்போ இப்போ வெறித்தனமாக நம்ம வேட்டையாட போகிறோம் பாருங்க, வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, வச்சு நல்லா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா பாருங்கள் செம்மையாக வெந்திருக்கு, அப்படியே நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எடுத்து அப்படியே கட்டிச்சு இழுத்து அப்படியே சாப்பிட்டு பார்த்தா விரித்தனமாக இருக்குங்க. வாங்க, மட்டைச்சிங்கியோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. இதே மாதிரி மட்டைச்சிங்கி மார்க்கெட்டில் எங்கன்னா கிடச்சிச்சின்னா, நீங்கள் கடற்கரை சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன்